வணக்கம். நான் டாக்டர் ராஜதுரை, திருவேந்திரன் கிளினிக் காந்திபுரத்திலிருந்து பேசுகிறேன். நான் இப்போது நம் வாழ்க்கையை ஒருமுறையாக சந்திக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி உங்களோட பேச விரும்புகிறேன். அது எழுந்து முடிவுகள் எழுந்து முடிவு சொல்லுகிற சில விஷயங்களை உங்களுக்கு புரிந்து கொள்ள கூறுகிறேன். முதலில் எலும்பு முறிவு வராமல் எப்போது எப்படி தடுப்பது என்பது பற்றி விஷயங்கள். எலும்பு ஏற்படுவதற்கு ரெண்டு முக்கிய காரணங்கள். ஒன்று, வேகமாக சென்று அடிபடுவது, அல்லது வயதானவர்கள் வீட்டில் நடக்கும்போது தவறி கீழே விழுந்து அடிபடுவதாக வருவது. ஸோ வேகமாக சென்று அடிபடுவதை தவிர்ப்பது ஒன்று, வேகமாக போவதை கொஞ்சம் அமைத்துக் கொள்வது. ரெண்டாவது, பைக்கில் மாதிரி போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கொள்வது, காரில் போகும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டுக்கொள்வது. இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுவது என்று நம்மை பாதுகாக்கும். வயதானவர்கள் வீட்டில் பெரும்பாலும் கடித்து விடுவதனால் ஒழித்து விடுவதனால் அடிப்பட்டு அதனால் ஒரு திருப்பில் பாதிப்பு உருவாகும். அதை தவிர்ப்பது என்பது பெரும்பாலும் வீட்டில் உள்ள தரைகள் வழுக்காத மாதிரியான தரையில் ஏற்படுத்திக் கொள்வது, அல்லது தரை வழுக்காத மாதிரி தண்ணீர் இல்லாமல் பார்த்துக் கொள்வது. பெரும்பாலும் அவர்கள் அடிப்படுவது பாத்ரூமில் தான். ஸோ பாத்ரூமில் பழுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் தரையில். இரண்டாவது முக்கியமான விஷயம், வாலில் ரைடிங்ஸும் சொல்வார்கள், ரெண்டு ராட் மாதிரி வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதாவது ஏதாவது சிம்பிளாக கூட அவங்க இந்த ரைடிங்ஸ் சொல்லக்கூடிய அந்த ராடுகள் வந்து குடிச்சிக்கலாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ரைடிங்ஸ் பாத்ரூமில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது வயதானவர்களுக்கு பாத்ரூமில் அடிப்பது வந்து பாதுகாக்கும். ஸோ இது வந்து எலும்புகள் வளராமல் இருக்கிறதுக்கான வழிமுறையாகும். வந்துவிட்டது, எலும்பு ஏற்பட்டு விட்டது என்றால் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்த்தேன். என்ன செய்யலாம் என்றால், அடிப்பட்டவுடன் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற யாராவது துணை கொண்டு அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு போய் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். அடிப்பட்ட இடத்தை பெரும்பாலும் அந்த இடம் ஆடாமல் இருப்பதற்காக நம்ம ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஏதாவது கபோர்ட் ப்ளஸ் ஒரு துணி ஏதாவது பெட்ஷீட் இதாக இருந்தாலும் அதை வச்சு நம்ம காலில் இல்லை கையில் அடிப்பட்ட இடத்துல கொஞ்சம் கட்டி கொண்டு வர வேண்டும். ஸோ அதுக்கு அந்த எலும்பு ஆடாமல் அந்த இடம் ஆடாமல் இருக்க வேண்டும். ஸோ அதுக்காக ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து நம்ம அசையாமல் கட்டி வைத்துக்கொண்டு கொள்ளலாம். அது ஒரு வழிமுறை. அதுக்கடுத்தது, அடிப்பட்ட இடத்தை கொஞ்சம் உசரமாக வைத்துக் கொள்வது. கீழே கொண்டு விட்டால் கொஞ்சம் வீக்க வரோ, ரத்த ஓட்டம் ரத்த பாதிப்பு அதிகமாகும். ஸோ அதனால் கொஞ்சம் உசரமாக வைத்துக் கொள்வதும். அடுத்தது, ஐஸ் கட்டிங் மாதிரி ஒருத்தரம் கொடுக்கலாம் அடிப்பட்ட இடத்துல, அதனால் வீக்கம் என்ன குறையும், கொஞ்சம் வலியும் அதான் குறையும். மூன்றாவது, ஹாஸ்பிட்டலில் நம் டாக்டரை அணுகி அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ அது வந்து வெறும் மருந்துகளாக இருக்கலாம், இல்லாட்டி பிஓபி என்று சொல்லக்கூடிய மாவட்டத்துக்கு போடுவதாக இருக்கலாம், அல்லது அது சிகிச்சை தேவைப்பட்டு அது சிகிச்சையாக இருக்கலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறார்களோ அந்த மருத்துவமனையை மருத்துவ வழிமுறைகளை தவறாமல் ஃபாலோ பண்ணலாம், நமக்கு நல்ல குணம் குணத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். என்னெல்லாம் செய்யக்கூடாது, மிக முக்கியமாக நம் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து எலும்புக்குழி ஏற்பட்டால் உடனே நம்ம ஒரு பக்கத்தில் அதாவது நாட்டு கட்டு மாதிரி போட்டுக்கொள்வது. நாட்டுக்கட்டு போடுவதனால் ஒரு கால்வாசி பேருக்கு ஒன்றால் ஒரு சிறு கொஞ்சம் நன்மையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு அதனால் வரக்கூடிய பாதிப்பது மோசமானதாகும், பெரும் பாதிப்பை உருவாக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. ஸோ அதில் பெரும்பாலும் ஏதாவது வெளிக்காயம் மாதிரி இருந்து எலும்பும் உடைந்திருந்து அந்த மாதிரி டைமில் போயிட்டு நம்ம நாட்டுக்கோட்டு மாதிரி போட்டால் ஒரு சின்ன காயமாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஒரு காயமாக இருக்கிறது கூட இன்ஃபெக்ஷன் மாதிரி உருவாக்கி அது பெரும் பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ பெரும்பாலும் நாட்டுக்கட்டு போடாமல் இருப்பதுனால ஒரு அனுபவங்களே ஒரு நல்ல ஒரு ஆர்த்தோபெடிக் எலும்பு முறிவு மருத்துவரை நீங்கள் சந்திப்பது நல்லது. அதுக்கடுத்த பிரச்சனை வந்து செய்யக்கூடாதது என்று பார்த்தால், எலும்பு கூடுவதற்கு என்று ஒரு ஒரு டைம் இருக்கிறது. ஒரு மினிமம் ஒரு 1.5 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகும் ஒரு எலும்பு அடிப்பட்ட இடத்தை பொறுத்து அந்த காலை வேறுபடும். ஸோ அது வரைக்கும் நம் மருத்துவ சொல்லக்கூடிய ஆலோசனையை சரியாக ஃபாலோ பண்ணணும். ரொம்ப வேகமாக நம்ம கால் போனாமல் இருக்கல், அவர் சொல்லக்கூடிய சில வாக்கர் வச்சு நடத்தல், அந்த மாதிரி சில அவர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நடந்து பார்க்கக்கூடாது. அதனால் வந்து எலும்பு கூடுவதற்கு முறை நடப்பதனால் எலும்பு கூடுவதற்கு தாமல் உருவாகலாம்.
அவர் சொல்லக்கூடிய வழிபட்டு நீங்கள் வந்து அடிப்பட்ட இடத்துலையோ இல்லை ஆபரேஷன் இடத்துலையோ ஏதாவது தீபம் இருக்கு இல்லை சிவந்து போய் இருக்கு இல்லை நீரோ இல்லை ஸ்டீவோ அது மாதிரி ஏதாவது வந்துன்னா இந்த இன்ஃபெக்ஷனாகவும் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது தீர்ப்பட்டால் உடனே மருத்துவரை அறிக்கை அதற்கான ஆலோசனைகளை கொடுத்துருக்கோம். சரி இதெல்லாம் வந்து செய்ய கூடாதது அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஓகே வணக்கம் நன்றி.